ஸோ ஹாய் கைஸ் ரசன் மனேஷ் பண்ணி, இப்போ பார்க்க போகிற படம் வந்து மாலத்தி. கொஞ்சம் சோகமான படம்னு சொல்லலாம், பட் படம் முழுக்க முழுக்க கவர் ஆகிறது ஒரு கேஸ்ட் கேஸ்ட் பேஸ்டு ஒரு டிஸ்கிரிமினேஷன் பற்றி தான் வச்சுக்கோங்களேன். ஆனால் கதை கிரியேட் ஆகிற ஸ்டோரி லைன் வந்து இப்போ ரீசெண்ட் டேஸ் இந்தளவு கொடுமையாக நடக்குதா இல்லை நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி இந்தளவு கொடுமையாக நடந்துச்சா அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கும். ஏன்னா வந்து ரொம்ப ஒரு லிட்ரேட் அளவுக்கு போய் இந்த படத்தை காமிச்சிருப்பாங்க. ஓகே, ஸோ டேரக்டர் யார், கேஸ்ட் யாருன்னு பார்த்தலாம், அப்புறமா படத்துக்குள்ளே போகலாம். படத்தோட டேரக்டர் யார்னா லீனா மணிமேகலை. கேஸ்ட்னு பார்க்கும்போது சீமலர், அஜ்மினா கசிம், அருள் குமார், பேட்ரிக் ராஜ். ஓகே, ஸோ படம் எப்படி போகுது அப்படின்னா ஒரே ஒரு கிராமம், அதில் மேல் ஜாதி மக்கள் இருக்காங்க, கீழ் ஜாதி மக்களும் இருக்காங்க. இந்த இதெல்லாம் ரெஃபர் பண்ணலாம் சரிங்களா. பட் கீழ் ஜாதி மக்கள் வந்து ஓரளவுக்கு இந்த துணி துவைக்கிற துணி அந்த பணியெல்லாம் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்படி இருக்கப்போ வந்து மேல் ஜாதி மக்கள் வந்து வரும்போது இவங்களாம் வந்து துணி தண்ணி தூக்கிட்டு போகும்போதோ இல்லை துவைக்கிற துணி எடுத்துகிட்டு போகும்போதோ வந்து அவங்கள பார்க்கக்கூடாது. இல்லை அவங்க வந்து இவங்கள பார்க்காத வண்ணமே இவங்க இருக்கணும். ஸோ யாராவது சத்தம் வந்துச்சுன்னா மரத்து பின்னாடி போய் ஒழிஞ்சுக்கணும், அங்கே வேற எங்கேயா போய் ஒழிஞ்சுக்கணும். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ இப்படி இருக்கப்போ வந்து அந்த கீழ்ஜாதி குடின்னு பார்க்கும்போது ஒரு அம்மா ஒரு பையன், அந்த பையனுக்கு ஒரு ஒய்ஃபு, அந்த ரெண்டு பேர் இந்த தம்பதிக்கு ஒரு குழந்தை ஒரு பெண் குழந்தை அந்த மாதிரி தான் இருக்கும்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்படி இருக்கப்போ அம்மா வந்து எப்பயுமே குடிசைக்குள்ளே தான் இருக்கும், எந்த வேலையும் விழாது. புருஷனை முண்டாட்டி வெளியே வந்து துணி துவைக்க வருவாங்க. பொண்ணுன்னு பார்க்கும்போது வீட்டுக்குள்ளே இருக்காமல் நம்ம ஏற்கனவே பார்த்தோம்னா ஸ்பிரிட் அன்டாம் அப்படின்னு, அது மாதிரி இந்த பொண்ணு வந்து எங்கடா சுற்றிக்கிட்டே இருக்கும், இங்கிட்டு போகிறது, காட்டுக்குள்ளே போகிறது, அங்கே இங்கே போகிறதுன்னு. இவங்க என்ன பண்ணாலுமே சரி அந்த பொண்ணு திறந்தவே மாட்டேது, இங்கே சுற்றிக்கிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் படம் முழுக்க பார்க்கும்போதுமே ஒரு ஒரு இன்சிடென்ட் வரும், அந்த இன்சிடென்ட் அவங்க எப்படி டிஸ்கிரிமினேட் பண்ணுறாங்கங்கிறது வந்து ஒரு படிப்படி படிப்படியாக வரும். இதில் என்ன நடக்குதுன்னா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் வந்து அந்த குட்டி பொண்ணை வந்து ஏரியாவுக்கு ஒரு அஞ்சாறு ஏழாவட்ட பசங்க சேர்ந்து ரேப் பண்ணிடுறானுங்க. ஆத்தி என் பொண்ணுக்கு இப்படி ஆகி போச்சுன்னு அந்த எப்படி சொல்கிறது, அந்த அம்மா வந்து துடி துடிச்சு போய் அந்த பொண்ணோட உடம்ப வந்து ஊருக்குள்ளே கொண்டு வந்து போட்டு அழுதுகிட்டு இருக்கோம். இவங்க அந்த பொண்ணுக்கு என்னாச்சுன்னே பார்க்க மாட்டாங்க. நம்ம ஊர் பசங்களை அப்படியே குறை சொல்ல போச்சு, இதெல்லாம் அவன் யார் ஊருக்குள்ளே விட்டதே தப்பு, இதில் இதுக்கு போய் என் ஊர் பசங்க குறை சொல்ல முடியுமா, தூக்கி செத்து போச்சுன்னு தூக்கிப்பட வேண்டியது அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் இருப்பானுங்க. இதனால் வந்து அது ஆக்சுவலாக அந்த பொண்ணு வந்து ஒரு பெண் தெய்வம் அப்படிங்கிற மாதிரி படம் முழுக்க போர்ட்ரேட் பண்ணியிருப்பாங்க. பட் சக்திகள் இல்லாத பெண் தெய்வம் மாதிரி. ஸோ இறந்தோன்னே என்ன ஆகும் அப்படின்னா ஊரில் இருக்க எல்லா மக்களுக்குமே வந்து அவங்க அம்மா மண்வாரியத்துக்கு போட்டுருவாங்கல்ல, ஸோ ஊரில் இருக்க எல்லா மக்களும் கண்ணு போயிடுமா. இப்படி ஒரு கதை. இந்த கதையப்புறம் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து ஒன்று நடக்கும், ஒரு சின்ன சம்பவம் என்னென்னா வந்து புருஷனும் பொண்டாட்டியை வந்து ஒரு கோயில் போயிட்டுருப்பாங்க, மாடத்தி அம்மன் கோயில் அப்படின்னு சொல்லிட்டு போகிற வழியில் இந்த அம்மா அந்த லேடிக்கு சார் ஒய்ஃபுக்கு வந்து பீரியட்ஸ் ஆகிடும். ஸோ அதனால் ஒரு குடிசைக்குள்ளே போய் டிசைன்ஸ் பண்ணும்போது அங்கே இருக்க ஒரு குட்டி பையன் வந்து இந்த கதை பூவெல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பான், அப்போ நான் தான் அந்த மாடத்தி அம்மனா அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா இந்த பொண்ணும் அந்த கதையில் வர அந்த பொண்ணும் வந்து ஒரே ஃபேஸ் முகஜாடியில் இருக்கும். ஸோ இதனால் வந்து ஒரு லிங்க் பண்ணுற மாதிரி ஒரு கதை சொல்லி முடிப்பாங்க. ஓவரால் படம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா வந்து வழக்கம் போல தான், ஒரு ஜாதி வந்து டிஸ்மிட் ஆகுதுன்னா அந்த ஜாதி ரொம்ப நல்லவனாகவும், ஒரு ஜாதி வந்து ரொம்ப ஒரு அடிமைத்தனம் படுத்துது ஒரு சொல்கிற ஆனால் ஆதிக்கத்தோடு இருக்குது அப்படின்னா அந்த ஜாதி வந்து கெட்டவனாகவும் இப்படியே தான் போர்ட்ரே பண்ணியிருக்கானு. இதில் ப்ராக்டிகாலிட்டின்னு பார்க்கும்போது ஒரு பொண்ணுனாலே அதுக்கான ஃபீலிங்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன இடத்துல வந்து ஒரு சின்ன சின்ன ஒரு கேமரா ஷாட்ஸ் வச்சு ப்ரூவ் பண்ணியிருப்பானுங்க. வேறு என்ன இருக்குது இதில் ப்ராக்டிகாலிட்டின்னா எதுவுமே இல்லை, அந்த ஒரு சீன் மட்டும்தான் இருந்துச்சு. ஸோ ஓவரால் படம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா எனக்கு நல்லா தான் இருந்துச்சு, அவ்வளோ மோசம்லாம் இல்லை, போய் பார்க்கலாம். ஸோ சான்ஸ் கிடைச்சா போய் பாருங்கள். இதே மாதிரி நல்ல ஒரு ரிவ்யூவில் வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் டாடா பாபாய்.